ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைன்டீன் நைன்டி நைனில் ரிலீஸ் ஆன தி மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை இன்னைக்கு பார்க்க அடித்தளம் போட்டது இந்த மேட்ரிக்ஸ் படம் தான் சொல்லி ஆகணும் உதாரணத்துக்கு நம்ம அவதார் படம் பார்த்திருப்போம் ஆயிரம் கோடி செலவுல எடுத்திருந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட இந்த மேட்ரிக்ஸ் படத்தோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும் இது வந்து ஆல்ரெடி இந்த மேட்ரிக்ஸ் படத்தை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி வாங்க ரொம்ப வளவளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் ஒரு பால அடிஞ்ச பில்டிங் காட்டுறாங்க அந்த பில்டிங் ஒரு பொண்ணு இருக்கா இவ பேரு ட்ரினிட்டி இப்போ அந்த ட்ரினிட்டிய பிடிக்கிறதுக்காக நிறைய போலீஸ்காரங்க அந்த பில்டிங்க சூழ்ந்து நிக்கிறாங்க அப்போ அங்க ஒரு சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் வராங்க அவங்க வந்த உடனே போலீஸ் கிட்ட யாரும் தப்பிச்சு போல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இல்ல சார் யாரும் தப்பிச்சு போகல உள்ள ஒரே ஒரு சின்ன பொண்ணுதான் இருக்கா சரி நாங்க உள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஜென்ட் சொல்ல சார் அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல உள்ள நான் ரெண்டு யூனிட் போலீஸ் போர்ஸ் அமைச்சிருக்கேன் அவங்க அழகா உள்ள இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது கேட்ட அந்த ஏஜென்ட் போலீஸ்கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல நீங்க அனுப்பின போலீஸ் போர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அந்த பொண்ணு பிடிக்கிறது இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஜென்ட் சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ஏஜென்ட் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உள்ள வந்த போலீஸ் போர்ஸ் எல்லாருமே வந்து துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணோட பாசான மார்பியஸ் அப்படிங்கிறவருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா மார்பியஸ் நம்மளோட லைனை வந்து ட்ராக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஆமா நேட்டி உடனே நீ வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஃபோன் பூத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பில்டிங் அந்த ஏஜென்ட்ஸ் வந்துடுறாங்க அவங்கள பார்த்துட்டு இந்த ட்ரெனிடி பொண்ணு அவர் இருக்கிற பில்டிங்ல இருந்து பக்கத்து பில்டிங்க்கு தாவை குதிக்கிறா சாதாரண ஒரு மனுஷனால எப்படி வந்து ஜம்பே பண்ண முடியாது சரி எப்படி ஜம்ப் பண்றான்னு பார்த்தா இவள பின்னாடி தொடர்ந்துட்டு வந்து அந்த ஏஜென்ட்ஸும் வந்து வேகமா பறந்து வராங்க அந்த பில்டிங் தாண்டி அங்கிருந்து தப்பிச்சு அந்த ட்ரினிட்டி பொண்ணு மார்ஃபியா சொன்ன அந்த டெலிபோன் பண்ணி பேசும்போது ஒரு ட்ரக் பேசிட்டு இருக்கிறோம் அந்த டெலிபோன் பூ இடிச்சு நோத்துது என்னடான் தெரியுது அந்த ட்ரோட்டிட்டு வந்தது அந்த ஏஜென்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் இருக்கு அந்த பொண்ணை வந்து காணும் இதை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க தப்பிச்சு போயிட்டா சொல்லிட்டு ஓஹோ அந்த பொண்ணு அவளோட இடத்துக்கு போயிட்டா

அருக்கு ஒரு நன்பனாவை மாத்திட்டாங்க இப்படியே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாம் மனுஷங்களோட கட்டுப்பாட்டையும் மீறி மனித சம்பேசியே கேட்காம ஒரு சில வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சது அப்ப பாத்தீங்கனா உலகம் ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கும் ஏஐ தான் ஹாஸ்பிடல்ல டாக்டருக்கு பதிலா ஆபரேஷன் பண்றது கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சோ அப்போ எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கையில இருந்ததுனால மனுஷங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மனுஷங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது சோ இதனால ஒரு கட்டத்துல மனுஷங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஒரு வாரே நடக்க ஆரம்பிச்சது இந்த வார வந்து ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சதுன்னு தெரியல ஆனா இந்த உலகத்தை அசுத்தப்படுத்துனது இந்த மனுஷன் தான் ஏன்னா இங்க இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பேட்டரிய விடவே சூரிய ஒளியில தான் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க சொல்ல போனா சன்லைட் இல்லன்னா எல்லா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அழிஞ்சு போயிடும் அதுக்காகவே இந்த மனுஷங்க பூமியை அசுத்தப்படுத்தி சூரிய ஒளியை பூமில படாத மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க அப்போ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அதுங்களும் அழிய ஆரம்பிச்சுங்க அப்பதான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் ஒரு ஐடியா பண்ணுது சூரிய ஒளி இல்லனா என்ன அதான் பூமில எவ்வளவு பவர் சோர்ஸ் இருக்கே அப்படின்னு அந்த பவர் சோர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பி ஆரம்பிக்குது இப்ப அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்ன அந்த பவர் சோர்ஸ் வேற எதுவும் இல்ல மனுஷங்களான நம்ம தான் ஏன்னா மனுஷங்களான நம்மளால ஒரு நூத்தி இருபது வாட் அளவுக்கு கரண்ட் எடுக்க முடியும் அதோட நம்ம உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹீட்ல இருந்து தண்ணியை கூட கொதிக்க வைக்க முடியும் உதாரணத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் நூறு டிகிரிக்கு மேல ஒரு சில டைம்லாம் ஃபீவர் அடிக்கும் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடம்புல இருக்கிற வைரஸ் கிடையாது அந்த வைரஸ் எல்லாம் அழிக்கணும்ன்றதுக்காக நம்ம உடம்பு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த ஹீட்டை எல்லா பவரும் இந்த ஹியூமனோட உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனுஷங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது எப்படின்னா ஒரு முழுசா வளர்ந்த மனுஷனை பிடிச்சி அப்படியே ஒரு லிக்விட் ஃபார்முக்கு ஃபார்ம் பண்ணி அது மூலியமா பவர் எடுத்துக்குது இப்படியே பூமியில இருக்கிற நிறைய மனுஷங்களை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சுது இவ்வளவு யோசிச்சு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இன்னொரு விஷயமும் யோசிக்குது இப்படியே இந்த மனுஷன் எதுவும் அழிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் மனுஷனமே அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பவரே கிடைக்காது அதுக்காக அந்த ஏ என்ன பிளான் பண்ணுதுன்னா மனுஷங்களை அதுவே உருவாக்க ஆரம்பிக்குது ஒரு பெண்ணுக்கு இருக்கிற கருப்பை மாதிரி ஒரு சேம்பரை உருவாக்கி அதுக்கப்புறம் ஆண்களோட ஸ்பம் எடுத்து அந்த சேம்பர்லயே கருவுரை செய்து இப்படி உருவான மனுஷங்க எல்லாமே அந்த சேம்பருக்குள்ளேயே இருப்பாங்க இப்ப ஒரு மனுஷன் வந்து நல்லா வளர்ந்துருக்கணும் அவனோட மூளையை நல்லா யூஸ் பண்ணிருக்கணும் கூடவே அவனோட லைஃபையே மொத்தமா வாழ்ந்த ஒரு மனுஷனோட மூலையில இருந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஆனா இப்ப அந்த சேம்பருக்குள்ள அந்த மனுஷங்க இருக்காங்க அப்படியே வளர்றாங்க ஆனா அவங்க மூளை வந்து ஆக்டிவா இல்ல ஏன்னா அவங்க சேம்பருக்குள்ளேயே தான் இருக்காங்க அவங்க லைஃபை வந்து அவங்க வாழவே இல்ல இந்த மாதிரி அந்த சேம்பருக்குள்ள அவங்க லைஃபை வாழாம இருக்கிற அந்த மனுஷங்கிட்ட இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அந்த அளவுக்கு பவரே கிடைக்காது அதனால இன்னொரு பிளான் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சிமுலேஷனை ஒரு உலகம் மாதிரி உருவாக்குது இப்ப எப்படி உண்மையான உலகத்துல பில்டிங் ரோடு மலை கிளைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இப்போ இந்த சேம்பருக்குள்ளே இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரோட மைண்டையும் ஒரு ஒயர் மூலியமாக இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அனுப்புது குறிப்பா சொல்லணும்னா இந்த சேம்பருக்குள்ளே இருக்கிறவங்களோட உடம்பு மட்டும்தான் அந்த சேம்பருக்குள்ளே இருக்கும் ஆனால் அவங்களோட மைண்ட் அந்த கம்ப்யூட்டர் இருக்கும் அங்க அவங்க மனுஷங்களாக ஒரு லைஃபா வாழ்வாங்க இதனால அந்த சேம்பருக்குள்ளே இருக்கிற மனுஷங்களோட மூலம் ஆக்டிவாவே இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியா அவங்க இறந்து போனதுக்கு பின்னாடி அவங்களோட உடம்பு உருக்கி ஃபுல் பவரை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கும் இப்படி இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குன இந்த உலகத்தை தான் இந்த சிமுலேஷனை தான் சொல்லுவாங்க அப்படி அந்த மேட்ரிக்ஸ் உலகத்தை படத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷத்துல கட்டுறாங்க இந்த மேட்ரிக்ஸ்ல வாழ்ற யாருக்குமே நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது இது உண்மையான உலகம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து அந்த சேம்பர்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் அப்படி இல்ல ஒரு சிலர் இது ஒரு மேட்ரிக்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான உலகத்துக்கு போறாங்க இப்படி உண்மையான உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்களால மேட்ரிக்ஸ்க்கு போக முடியும் திரும்பவும் இங்க வர முடியும் இப்படி உண்மையான உலகத்துக்கு வந்த சில பேர் திரும்பவும் மேட்ரிக்ஸ் போயிட்டு மேட்ரிக்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு சிலர் கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள உண்மையான உலகத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க இப்போ உண்மையான உலகத்துக்கு வந்தவங்க எல்லாம் பூமியோட மேற்பரப்புல வாழ முடியாது ஏன்னா மேல ஃபுல்லா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால அண்டர் கிரவுண்ட்ல வாழ்றாங்க ரகசியமா அந்த இடத்துக்கு பேர் வந்து ஜயான் மேட்ரிக்ஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த எல்லா மனுஷங்களும் இந்த ஜயான் இடத்துல தான் இருக்காங்க இந்த விஷயம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் தெரியும் ஆனா அந்த ஜயான் இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது இது எப்படியோ மேட்ரிக்ஸ் அந்த மனுஷங்க எல்லாம் திருப்பி வந்து அங்க இருக்கிற மனுஷங்கள கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்ப அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் குள்ளையே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில ஏஜென்ட்ஸ் உருவாக்க உருவாக்குது அவங்களதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம் ஏஜென்சா அப்புறம் ஒரு பொண்ணு வந்தா இல்லையா ட்ரினிட்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல மேட்ரிக் ஸ்கூல்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இது ரியல் உலகம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மார்பியஸ் அப்படிங்கிறவரால காப்பாற்றப்பட்டு உண்மையான உலகத்துக்கு போனாங்க அங்க நல்லா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் மேட்ரிக் ஸ்கூல்ல வந்திருக்காங்க எதுக்காகன்னா நியோ அப்படிங்கிற ஒருத்தனை வந்து வாட்ச் பண்றதுக்காக ஏன்னா அவரையும் இது ஒரு மேட்ரிக்ஸ் உண்மையான உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க உண்மையான உலகத்திலிருந்து மேட்ரிக் ஸ்கூல்ல வர்றதுக்கு ஒரு டெலிபோன் லைன் மூலயமா ஈஸியா வந்துடலாம் அதை யூஸ் பண்ணி பண்ணி இந்த ட்ரினிட்டின்ற பொண்ணு வந்து தப்பிச்சிருந்துருப்பா ஸ்டார்டிங்ல ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மேட்ரிக்ஸ்குள்ள நம்மளோட உடம்பெல்லாம் வராது நம்மளோட மைண்டு மட்டும் தான் வரும் குறிப்பா நம்மளோட உடம்பு வந்து உண்மையான உலகத்தில் இருக்கும் மைண்டு மட்டும் தான் இந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதுனால சப்போஸ் நீங்க மேட்ரிக்ஸ் உலகத்துக்குள்ள இறந்து போயிட்டாலும் உண்மையான உலகத்தில் நீங்க கோமாக்க போயிடுவீங்க அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் கூடவே இந்த மேட்ரிக்ஸ்ங்கிறது உண்மையான உலகம் இல்லைன்றதுனால உண்மையான உலகத்தில் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மேட்ரிக்ஸ் உலகத்தில் பண்ண முடியும் அதனால தான் இந்த ட்ரினிட்டின்ற பொண்ணும் அந்த ஏஜென்ட்டும் ஒரு பில்டிங்கை விட்டு பில்டிங் அசால்ட்டா தாவிருப்பாங்க இதை எப்படியும் நம்ம இந்த கதைக்குள்ள திருப்பி வரலாம் இப்போ நம்ம ட்ரினிட்டி வந்து அவங்களோட டெலிபோனை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் உலகத்துல இருந்து உண்மையான உலகத்துக்கு டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க இந்த ஏஜென்ஸோ இவ வந்து நியோவா தான் தேர்றா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நியோவை போய் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உண்மையான உலகத்துல இருக்கிறவங்க நியோவை காப்பாத்தி இப்போ மேட்ரிக்ஸ் என்ற உலகத்துல இந்த நியோங்கிற ஒரு ஹேக்கர் ஆக்சுவலா இவரோட பேர் வந்து தாமஸ் ஆண்டர்சன் பகல்ல இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பாரு ஆனா நைட் டைம்ல நியோன்னு பேரை மாத்திக்கிட்டு பல இல்லீகலான வேலைகள் எல்லாம் பாக்குற ஒரு ஹேக்கர் அவரு இன்னைக்கு நைட்டு வேலை பார்த்துட்டு டயர்டா ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட மானிட்டர்ல வந்து ஏதோ ஒன்று டிஸ்பிளே ஆகுது இந்த மேட்ரிக்ஸ் தான் இருக்கு ஒயிட் கலர் ஹேபிட்ட வந்து ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது பாக்குற நம்ம நியோக்கு ஒண்ணுமே புரியல அப்படி இவர் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா இவரோட டோரை வந்து யாரோ தட்டுறாங்க என்னன்னு சொல்லிட்டு இவரும் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அது அவரோட ஃப்ரெண்டு தான் இல்லீகலா நம்ம நியோக்கு வந்து நிறைய வேலைகளை வந்து பண்ணி கொடுப்பாரு இப்ப நீயோ காசை வாங்கிட்டு அந்த பொருளை கொடுக்கும்போது ஏ நீயோ பாக்கவே ரொம்பவே டயர்டா இருக்கு எங்க கூட வெளியே வா என் ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு இல்ல இல்ல நான் வரல அப்படிங்கிற மாதிரி நீயோ சொல்றாரு அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு நீயோ எங்க கூட வாங்க ரொம்பவே ஜாலியா இருக்கும்

கேட்கிறா ஒரு நிமிஷம் ஒரு நீங்கிறது என்னோட சீக்ரெட் நேம் உனக்கு எப்படி என்னோட நேம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு உன்ன பத்தி எங்களுக்கு நிறைய தெரியும் ஏன்னா நாங்க உன்னதான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட நீ மார்பியஸ்ன்னு யாரையும் ஒருத்தர தேடிக்கிட்டு இருக்கல நானும் ஸ்டார்டிங்ல அவரை தான் தேடினேன் ஒன்ஸ் அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உண்மையான விஷயமே எனக்கு எல்லாமே புரிய வந்தது உன்னோட மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான ஆன்சர் உன்னை தேடி வரும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீ இப்போ ஆபத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க நம்ம நீக்கு ஒண்ணுமே புரியல அடுத்த நாளும் ஆகுது நீயும் அவர் வேலை பார்க்கற அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு கொரியர் வருது அந்த கொரியர்ல ஒரு போன் வந்திருக்கு அந்த போனை ஓபன் பண்ணதுமே ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணி பேசினா அதுல மார்பியஸ் பேசுறாரு ஹலோ நீயோ நான் தான் மார்பியஸ் ரொம்ப நாளா ஒண்ணு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயத்த காட்டணும் இப்போ நான் அதை உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்போ வேற வழி இல்ல அதுவும் டைம் இல்ல உன்ன தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன தேடி வந்திருக்காங்களா யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீயே எழுந்து நின்று பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ எழுந்து பார்த்தா அது அந்த ஏஜென்ட்ஸ் தான் யார் இவங்க எதுக்காக என்ன தேடி வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நான் சொல்றதை அப்படியே கேளு உன்னோட பக்கத்து கேப்பின்ல ஆளே இல்ல அங்க போய் நீ ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம நீயோ

இடத்துல நம்ம நியோ கையில இருந்த போனே வந்து கீழே விழுந்துடுது இதை பார்த்து பயந்துட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஏஜென்ட்ஸ் கிட்டே மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்ஸ் கிட்டே மாட்டிக்கிறாரு நம்ம நியோ இப்போ அந்த ஏஜென்ஸும் நம்ம நியோ அரெஸ்ட் பண்ணி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம நியோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி சொல்லு நீயோ உங்ககிட்ட ஒருத்தம் பேசுறதுக்கு ட்ரை பண்றானே மார்பியஸ் சொல்லிட்டு அவன் யாரு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உண்மையிலே நம்ம நியோக்கு வந்து அந்த மார்பியஸ் யாரும் தெரியாது இருந்தாலும் நக்கலா பேசுறாரு எனக்குன்னு ஒரு சில ரைட்ஸ்லாம் இருக்கு இப்போ நான் போன்ல பேசியாவணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு அந்த ஏஜென்ஸும் ஓஹோ அப்போ உனக்கு வாயே இல்லைனா எப்படி நீ ஃபோன்ல பேசுவ அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஜென்ட் சொன்னதுமே நியோக்கு வாய் இல்லாமல் போகுது அப்படியே அவனோட வாய் வந்து ஒட்டிக்குது இத பார்க்குற நியோக்கு ஒன்றுமே புரியல அப்படியே கத்தி கதறிக்கிட்டு இருக்கான் அப்படியே அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம நியோவை பிடிச்சி இங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு லீடர் இருப்பார் அவரோட பெரு ஸ்மித் அவர் ஒரு ட்ராக்கர் எடுத்து அந்த ட்ராக்கர் ஒரு பூச்சி மாதிரி மாறுது அந்த பூச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம நியோவோட வயத்தில் வைக்கிறாங்க அப்படி வச்ச உடனே அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நியோவோட வயத்தில் ஊடுருவி போயிடுது அவ்வளோதான் நம்ம நியோவோட வயித்துல வந்து ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம நியோ வந்து வழியில் கத்திக்கிட்டு இருக்கும்போதே தூக்கத்துல இருந்து கண்ணை முடிக்கிறாரு பாத்தா இவ்வளோ நேரம் ஒரு கண்டது வந்து ஒரு கனவுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு இப்போ நம்ம நியோ வந்து வீட்டுல இருக்காரு அப்ப நம்ம நியோட வீட்டுல வந்து ஃபோன் ரிங் அடிக்க ஆரம்பிக்குது அதை எடுத்து நம்ம நியோ பேசினா திரும்பவும் மார்ஃபியஸ் தான் பேசுறாரு இதை பாரு நியோ நீ என்ன வந்து ஒரு வருஷமா தான் தேடிக்கிட்டு இருக்க ஆனா என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன நீ மீட் பண்ணணும்னா பிரிட்ஜு கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு நியோவும் அவர் சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜு கிட்ட போனா அங்க ஒரு கார் வருது அதுல வந்து ட்ரினிட்டி இருக்காங்க நியோவும் உள்ள போயிட்டு உட்காந்தா கன் பாயிண்ட்ல நியோ பிடிச்சு உன்னோட ஷர்ட்டை வந்து கலட்டு எதுக்காக கலட்டுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் எடுத்து நியோட தொப்புல் கிட்ட வச்சு அவரோட வயிற்றுக்குள்ள இருக்கிற பூச்சி மாதிரி இருக்கிற டிராக்கரை அந்த கன் மூலியமா வெளியே எடுக்கிறாங்க அதை பாக்குற நம்ம நீயவும் அப்ப இதெல்லாம் கனவு இல்லையா நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த ட்ராக்கரை தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த கார் எடுத்துக்கிட்டு மார்பீஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க போனதும் அங்க மார்பீஸ் இருக்கிறத பாத்துட்டு நம்ம நீயோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறமா நம்ம மார்பீஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எனக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணிருக்கியா நம்ம வாழ்ற உலகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அது என்னன்னு தெரியாம இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ மேட்ரிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் ஆனா அதுக்கு நீ என்ன நம்பணும் உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெண்டு கையையும் நீட்டி ரெண்டு டேப்லெட் எடுக்கிறாரு ஒன்னு

அப்புறம் அந்த கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்குது கூடவே அந்த கண்ணாடியை தொட்டு பார்த்தா அது ஒரு லிக்விட் ஃபார்ம் மாதிரி மாறுது கண்ணாடி மாதிரியே இல்ல கூடவே நம்ம நியோட கையில வேற விட்டுது இதையெல்லாம் நம்ம நியோ வந்து ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன நியோ இவ்வளவு நாளா உண்மையான உலகத்துல இருந்தோம்னு நினைச்சல கனவுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்ல நம்ம கனவு காணும் போது அங்க நம்ம தான் உண்மையான உலகம் நினைச்சிருப்போம் முழிச்சதுக்கு அப்புறமா தான் அது வந்து கனவு உலகம் நமக்கு தெரியும் இப்ப நீயும் முழிக்க போற உண்மையான உலகத்துக்கு வர அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்பிய சொல்றாரு இப்ப நம்ம நியோ கையில ஒட்டிட்டு இருக்கிற அந்த கண்ணாடி இருக்குல்ல அது வந்து நம்ம நியோட உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு அப்படியே நம்ம நியோ கத்துறாரு பாத்தா இப்ப நம்ம நியோ வந்து மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு உண்மையான உலகத்துக்கு வந்துட்டாரு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற மனுஷங்கள்லாம் உண்மையான உலகத்துல ஒரு சேம்பர் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் அதே மாதிரி நம்ம வந்து அந்த சேம்பர்ல இருந்து கண்ண முடிச்சு எழுந்து அவரோட உடம்பு ஃபுல்லாவே வந்து ஒயர் ஒயரா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க கூடவே அந்த ஃபுல்லா கொல கொழான் இருக்கு அதுல போட்டு நம்ம நீ ஊற வச்சிருக்காங்க நம்ம நீயவும் ஒண்ணும் புரியாம அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்தா பக்கத்துல நிறைய சேம்பர்ஸ் இருக்கு அதுலயும் வந்து மனுஷங்களா இருக்காங்க ஆனா அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் கூட செய்யல அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களோட உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு ஆனா அவங்க மைண்ட் வந்து மேட்ரிக்ஸ்ங்கிற கம்ப்யூட்டர் ஹைப்ரிட் ப்ரோக்ராம் கூட இருக்கு அதுல அவங்க வந்து மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம நியோ வந்து மேட்ரிக்ஸ் குள்ள ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்போ அவரு உண்மையான உடம்புக்கே வந்துட்டாரு கண்ணை முடிச்சு எழுந்துட்டாரு திடீர்னு அங்க ஒரு ரோபோட் வந்து நம்ம நியோ கழுத்துக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு வயரை வந்து புடுங்கி விட்டுருது அப்ப நம்ம நியோட கை கால் எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆயிருந்த அந்த எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு அந்த சேம்பருக்குள்ள ஒரு ஓட்ட மாதிரி ஆகி அது வழியா அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு ஒரு ஆறு மாதிரி இருக்கு அதுல வந்து அவர் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு வயர் வந்து நம்ம நியோவை காப்பாத்துது அது வேற யாரும் இல்லை நம்ம மார்பியஸ் தான் ஆக்சுவலா மார்பியஸ் யாருன்னா அவரும் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ்ல இருந்த ஒரு தான் அவரையும் யாரோ வந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து காப்பாத்தி உண்மையான உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா இப்போ மார்பியஸோட வேலை என்னன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் மனுஷங்களை உண்மையான உலகத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அப்படிதான் நம்ம நியோவே வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஹாய் நியோ இப்போதைக்கு நீ ரெஸ்டடு இப்போ நீ உண்மையான உலகத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உன்ன நியோக்கு வந்து ஒரு ரெட் கலர் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது வந்து ஒரு ட்ராக்கர் உண்மையான உலகத்துல இவர் இருந்த மாதிரியே கோடிக்கணக்கான சாம்பர்ஸ் இருக்கு அதனால நம்ம நியோ வந்து எந்த சேம்பர்ல இருந்து கண்ணு முடிப்பான்னு உங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம நியோ வந்து அந்த ரெட் கலர் டேப்லெட்டை போட்டதனால இவங்களால நம்ம நியோ எங்க இருக்கான்னு சொல்லி ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிதான் நம்ம நியோ இப்ப கண்டுபிடிச்சு அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படியே நம்ம நியோ வந்து கண்ணை முடிச்சு பார்க்க ட்ரை பண்றாரு ஆனா அவரால் பார்க்க முடியல என்னால ஒழுங்கா பார்க்க முடியல என்னோட கண்ணு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா நியோ நீ தான் உன்னோட கண்ணை வந்து முத முதல்ல யூஸ் பண்ற நீ இப்போதைக்கு ரெஸ்டடு எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நியோ ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு ஒரு வழியா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நியோ வந்து கண்ணை முடிச்சு எழுந்துக்கிறாரு எழுந்ததும் நம்ம மார்பீஸ் கிட்ட நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஆக்சுவலா நீ கேட்க வேண்டியது எங்கன்னு கிடையாது எப்போ நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டோ தொண்ணூத்தி ஒன்பதோன்னு ஆனா உண்மை உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சொல்ல எங்களுக்கு உண்மையான ஏர் தெரியாது சரி நீ எங்க வா உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாரு கூடவே நம்ம நீ ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு நம்ம நீட மண்டைக்கு பின்னாடி ஒரு பிளக் சொருகிற மாதிரி இடம் இருக்கும் அதுல ஒரு வயர சொருகி விட்டுட்டு டக்குன்னு பார்த்தா நம்ம நீ வந்து வேற இடத்துல கண்ண முடிக்கிறாரு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்ல அங்க வந்து நம்ம மார்பேஸ் வராரு பாத்தியா இது நாங்க உருவாக்கின ப்ரோக்ராம் அதுக்குள்ள நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்க நமக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிக்கலாம் கண்ணு சேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் அந்த ரூம்லயே வந்து சேரு டிவி எல்லாம் வருது நீ நேரம் வந்து அந்த சேர் எல்லாம் தொடும்போது இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரியலா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் நீ உனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த உலகத்துல ரியல்னு ஒண்ணுமே இல்ல எல்லாமே நம்ம மூல அனுப்புற சிக்னல் தான் அது ரியல்னு மூளைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகுது அவ்வளவுதான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மேட்ரிக்ஸ் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ பத்தி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து மேட்ரிக்ஸ பத்தி நிறைய சொல்லியிருப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம நியோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதோட இப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவில வந்து போட்டு காமிக்கிறாரு நம்ம நியோக்கு அதை பார்த்து நம்ம நியோ வந்து பயந்து போயிடுறாரு இல்ல இது உண்மையில உண்மையில அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா என்ன இந்த உலகத்தொட்டு வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியே வராங்க வெளியே வந்ததும் நம்ம வந்து பயந்து அங்கே மயங்கி விழுந்துடுறாரு ஏன்னா இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்மளோட உலகம் உண்மையான உலகம் கிடையாது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குன ஒரு செயற்கையான உலகம் அப்படின்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அதோட இந்த மார்பியஸ் எதுக்காக இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு ஒருத்தரையா கூட்டிட்டு வரணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேட்ரிக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் பிறந்து இருந்திருக்காரு கூடவே மேட்ரிக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அதுவும் அவர் தான் மேட்ரிக்ஸ்ல இருந்து நிறைய பேரை காப்பாத்தி உண்மையான உலகத்துக்கு கூட்டிட்டு

கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கான பவர் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு ஆனா நியோக்கு இது சுத்தமா புரியவே இல்ல அவர் ஒரு சாதாரண ஆளுதான் ஆனா அதை வந்து நம்ம மார்பேஸ் நம்பவே இல்ல அடுத்த நாளே நம்ம நியோக்கு வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒருத்தர் இருக்காரு ட்ரைனிங் ரெடியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நியோ கிட்ட கேக்குறாரு அவரை பார்க்கும்போது நம்ம நியோக்கு ஒண்ணுமே புரியல அவரோட உடம்புல எந்த விதமான பிளக்கும் இல்ல பாக்குறதுக்கு நார்மலான மனுஷன் மாதிரி இருக்காரு உனக்கு எப்படி எந்த பிளக்ஸும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஏன்னா நான் இங்க தான் பிறந்தேன் என்னோட அப்பாவும் அம்மாவும் மேட்ரிக்ஸ்ல இருந்து வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால நான் இங்க பிறந்தேன் தான் என்னோட உடம்புல எந்த விதமான பிளக்ஸும் இல்ல அப்படிங்கிற மாதிரி

வேஸ்ட் வைக்கிறாங்க ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் வந்து அப்படியே தாவே போகணும் இது வரைக்கும் யாரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பில்டிங்க தாண்டினது கிடையாது ஒரு வேலை நம்ம நியோ வந்து தாண்டிட்டார்னா இவருக்கு பவர் இருக்குன்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க சோ நம்ம நியோவும் வந்து தாண்டிறதுக்காக தயாராயிட்டு அந்த பில்டிங்க ஓடி போயிட்டு தாண்டறான் ஆனா அவரால முடியல நடுவுல வந்து கீழ தொப்புன்னு விழுந்துறாரு இத பார்த்துட்டு நம்ம ட்ரினிட்டிக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுது இவன் ஒரு நார்மலான ஆளு தான் அப்படினு சொல்லிட்டு புரிஞ்சிக்கறாங்க அதுக்கு அப்புறம் மேட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு சிஸ்டம் குள்ள நீவும் மார்பியஸும் போயிட்டு நியோவுக்கு நம்ம எனிமி யாரு அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம எனிமி இந்த மேட்ரிக்ஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குற வரைக்கும்

நல்லா பார்த்து ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் திரும்ப போய் இவங்க வந்து உண்மையான உலகத்துக்கு வந்துடுறாங்க ஆக்சுவலா இந்த உண்மையான உலகத்துல ஜயான்னு ஒரு இடம் இருக்கும்னு சொல்லியிருப்போம் அங்கதான் நிறைய மக்கள் இருப்பாங்க ஆனா இவங்க அங்க இல்ல ஜயானுக்கு வெளியில ஒரு ஓவர் கிராஃப்ட்ல பறந்துகிட்டு இருக்காங்க வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து ஜயான்குள்ள போகணும் அதுவும் அந்த ஜயான்குள்ள போறதுக்கு ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு சில கோட்ஸ் எல்லாம் இருந்தா தான் போக முடியும் அந்த கோட்ஸ் எல்லாம் ஒரு ஓவர் கிராஃப்டோட லீடருக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இந்த ஓவர் கிராஃப்டோட லீடர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்பியஸ் தான் இந்த மார்ஃபியஸ் கூடவே ஒரு டீம் இருக்கு தான் நம்ம ட்ரினிட்டியும் இருக்காங்க இப்போ நம்ம நியோ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு

பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுது சப்போஸ் அதுங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் கிட்ட வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி இதுங்களை அழிக்கலாம் ஆனா அதை வந்து தேவைன்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க இப்ப அந்த சென்டினல்ஸ் போயிட்டதுக்கு அப்புறமா மார்பீஸோட க்ரூவில் இருக்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க அவர் சிஸ்டம் கிட்ட உட்காந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ நீயோ வந்து அவர் பின்னாடி வரதை பார்த்துட்டு ஓ நீயோ நீயா திடீர்னு வந்து என்ன பயன்படுத்திட்டு ஐம் சாரி இதுதான் மேட்ரிக்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம நீயோ கேட்கிறாரு ஆமா இதுதான் மேட்ரிக்ஸ் நம்ம மார்ஃபியஸ் எதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு நீயோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச நீயும் உனக்கு எந்த பவர் சொல்லு நினைக்கிறேன் சொல்ல போனா இந்த மார்ஃபியஸ் நீங்க எல்லாரையுமே இதை நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தாரு ஆனா எங்கள்ல யாருக்கிட்டயுமே இந்த பவர் இல்ல நீ வேணா ஒண்ணு பண்ணு நீ மேட்ரிக்ஸ் குள்ள போனா நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே நீ அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிடு அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போராடணும்னு நினைச்சேனா அவ்வளவுதான் ஏன்னா அதை யாராலையுமே முடியாது நானே நம்ம மார்பியஸ் எங்கிட்ட கேட்கும் போது ரெட் கலர் டேப்லெட்டுக்கு பதிலாக ப்ளூ கலர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா மேட்ரிக்ஸ்ல வாழ்ந்து இருந்திருக்கலாம் தேவையில்லாம நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ இவரோட பேர் பாத்தீங்கன்னா சைஃபர் இவரை நம்ம நியோ கிட்ட பேசி முடிச்சுட்டு யாருக்குமே தெரியாம

தெரிஞ்ச ஆள் எங்க கிட்ட கொடு அதாவது அந்த மார்ஃபியஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஜென்ட் சொல்றாரு இந்த சைஃபருக்கு உண்மையான உலகத்துல வாழ விருப்பமே இல்ல மேட்ரிக்ஸ்லயே வாழலாம் பொய்யா இருந்தாலும் ஒரு நல்ல லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைஃபர் மார்பியஸ்க்கு வந்து துரோகம் பண்ணிடுறாரு ஆக்சுவலா இவர்தான் தான் ஸ்டார்டிங்லயே ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் தகவல் சொல்லி இருந்திருப்பாரு நியோன்ற பேரையும் ட்ரினிட்டி இருக்கிற லொகேஷனையும் சொல்லி இருந்திருப்பாரு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லாம் ட்ரினிட்டி கிட்ட வந்தாங்க ஆனா நல்ல வேலையா நம்ம ட்ரினிட்டி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருந்திருப்பாங்க ஆனா இப்போ நம்ம மார்பியஸே இந்த சைஃபர் மாட்டி விடப் போறாரு இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் கட்டுறாங்க இந்த மேட்ரிக்ஸ் உலகத்திலேயே இருக்கிற ஆரக்கல்ங்கிற ஒரு லேடியை பாக்குறதுக்காக பண்றதுக்காக சொல்ல போனா நியோவா அவங்க கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மேட்ரிக்ஸ் உலகத்துக்கு போறாங்க கூடவே நிறைய பேரும் வராங்க கூட சைஃபரும் வராரு ஆனா ஆரோக்கியோட இடத்துக்கு மார்பியஸும் நியோவும் மட்டும் தான் போகணும் ஆக்சுவலா இந்த ஆரோக்கியெல்லாம் யாருன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரே தெரியும் சரியான பாதைக்கு அவங்க தான் வழிநடத்தியே கூட்டிட்டு போவாங்க எல்லாரையும் அந்த ஆரோக்கியல் மார்பியஸ் கிட்ட நீ தான் அவனை கண்டுபிடிப்ப நீ யாரு மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கியோ அவங்க தான் இந்த மேட்ரிக்ஸே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க இப்ப நம்ம மார்பியஸும் நியோ மேல ரொம்பவே நம்பிக்கை அதனால தான் கண்டிப்பா இவன் தான் மேட்ரிக்ஸே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு ஆனா அதை நம்ம நீயோ நம்பவே இல்ல ஏன்னா நீயோ ஒரு நார்மலான ஆளு அதே மாதிரி இந்த ஆரக்கல் ட்ரெனிடி கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருப்பாங்க அது வந்து பின்னாடி தான் தெரிய வரும் இப்ப மார்பியஸும் நீயோவும் ஆரக்கல் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த நியோ மட்டும் தான் ஆரோக்கில் போயிட்டு பார்க்கணும் அதனால மார்ஃபியஸ் வந்து வெளியே வெயிட் பண்றாரு நியோவும் உள்ள வரும்போது உள்ள நிறைய பசங்க இருக்காங்க அவங்க எல்லாம் டெலிகைனசிஸா யூஸ் பண்ணி பொருட்கள் எல்லாம் பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு பொண்ணு ஒரு ஸ்பூனையே அவ பார்வையாலே வளைகிறா அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம நியோ கிட்ட கொடுக்குறா நியோவும் அந்த ஸ்பூனை வாங்கிட்டு இதை நீ எப்படி பண்ண நான் எதுவுமே பண்ணல நான் அந்த ஸ்பூனை வளைக்கணும்னு நினைச்சா அது வளையாது அங்க ஒரு ஸ்பூனே இல்லைன்னு நினைக்கணும் அதாவது உண்மையை உணரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம நீயோ அந்த ஸ்பூனை பாக்குறாரு இதெல்லாம் ஒரு சிமுலேஷன் தானே இது வந்து உண்மையான ஸ்பூன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அப்படியே அவர் மனசுல நினைச்சு அப்படியே அவரோட தலையை திருப்பும் போது அந்த ஸ்பூனும் அப்படியே வளையுது இதெல்லாம் அதிசயமா பாத்துக்கிட்டே நம்ம நீயோ வந்து ஆரோக்கில் பார்க்கறதுக்கு போறாரு நம்ம இன்னமும் அந்த ஆரோக்கில் வந்து ரொம்ப பெரிய ஆளு ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருப்போம் ஆனா அதுதான் இல்ல அவங்க பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து குக்கி சுட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நீயோ அங்க வந்ததும் ஓ நீதான் நீயோவா வா உள்ள வா இந்த பக்கத்துல இருக்கிற அந்த பிளவர் போட்டை பத்தி நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது பிளவர் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீயோ திரும்பி பார்க்கும்போது அவரோட கைப்பட்டு அந்த பிளவர் பாட் கீழே விழுந்து உடஞ்சு போகுது ஐயோ சாரி நான் தெரியாம உடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீயோ சொன்னதும் அதான் நான் முன்னாடியே சொன்னல அந்த பிளவர் போட்ட பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நடக்க போதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி எப்படி தெரியும் நியோ அந்த பிளவர் போட்ட பத்தி கவலைப்படாதன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ அதை பார்த்து ஸோ அத பத்தி நான் சொல்லாம இருந்திருந்தா நீ அதை உடச்சிருந்திருக்க மாட்டேன் இதை கேட்கிற நம்ம நியோக்கு ஒண்ணுமே புரியல இவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம கிட்ட வந்துட்டு இங்க வாயத்துற பல்ல காட்டு நாக்க காட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ பல் டாக்டர் மாதிரி நம்ம நீயோ டெஸ்ட் பண்றாங்க இதை பாருங்க அவர்கள் நான் வந்து நீங்க நினைக்கிற ஆள் கிடையாது இந்த உலகமே ஒரு மேட்ரிக்ஸ்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மேட்ரிக்ஸை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர்லாம் கிடையாது உடனே நம்ம அவர்கள் நீ சொல்றது சரிதான் ஆனா நம்ம மார்பியஸ் வந்து நீதான் தான் அவன் நம்ம யார் சொன்னாலும் நான் சொன்னாலும் நீ சொன்னாலும் கூட நம்ம மார்பியஸ் எதையுமே நம்ப மாட்டான் ஏன்னா நீ இந்த போருக்கு வந்து முடிவு கட்ட வந்திருக்கன்னு சொல்லிட்டு நம்ம மார்ஃபியஸ் நம்புறான் அதோட நம்ம மார்பியஸோட உயிர் ரொம்பவே முக்கியம் அவன் உயிரோட இருந்தாதான் இந்த போர்ல நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆரக்கல் அதோட நீயோ மார்பியஸ் உனக்காக உயிரை கூட கொடுப்பான் நீ தான் முடிவு ஏன்னா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் சாவ போறீங்க அது யாருன்னு நீ தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரக்கல் சொல்றாங்க நம்ம நியோக்கும் அந்த ஆரக்கல் என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படியே குழப்பத்தோடியோ வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததும் நம்ம மார்பியஸும் நியோவும் ரியல் வேர்ல்டுக்கு போக போறாங்க அப்படி ரியல் வேர்ல்டுக்கு போகணும்னா ஒரு டெலிஃபோன் லைன் மூலியமா தான் போக முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்திருப்போம் அதனால அந்த டெலிஃபோன் பக்கத்திலே பாதுகாப்புக்காக ட்ரினிட்டி அந்த சைஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஒரு வழியா இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அங்க வந்துட்டு அந்த டெலிஃபோன் இருக்கிற இடத்துக்கு போலான்னு பாக்கும்போது நீயோ ஒரு புனைய பாக்குறாரு அது ஒரு கருப்பு பூனை அது வாழ தூக்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நீயாவும் வேற ஒரு இடத்துல பாத்துட்டு திரும்பவும் அந்த இடத்த பார்த்தா ஆல்ரெடி அங்க இருந்து போன பூனை திரும்பவும் அங்கேயே இருக்கு திரும்பவும் அதே மாதிரி வாழ தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கு ஒரே விஷயம் ரெண்டு தடவை நடக்கிறத பாத்துட்டு சா தேஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீயோ சொல்றாரு இதை கேட்டுட்டு நம்ம மார்ஃபியஸும் என்னது தேஜாவோவா ஆமா ஒரு கருப்பு பூனை வந்து வாழ தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சு இது ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு நடந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் தேஜாவும் சொன்னு சொல்லிட்டு நம்ம நீயோ சொல்றாரு இதை கேட்டுட்டு நம்ம மார்பியஸ் கை சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலாட் ஆகுறாங்க என்னன்னு கேட்கும் போது இந்த தேஜாவோங்கிறது மேட்ரிக்ஸ்ல வர்ற ஒரு கிளிச்சி அந்த ஏஜென்ஸுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அதனால சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராகுறாங்க இதுக்கு காரணம் அந்த மார்ஃபியஸ் கூடவே இருக்கிற சைஃபர்ங்கிறவர் தான் அவர்தான் நம்ம மார்கேஸ் இருக்கிற லொகேஷன் அந்த ஏஜென்ஸுக்கு சொல்லிட்டாரு இப்ப இங்க அந்த ஏஜென்ஸ் மித்தும் அவங்க ஆட்களும் வந்துகிட்டு இருக்காங்க இவங்க அப்படியே வாழ்க்க பின்னாடி பைப் போற வழியா மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அங்க ஏதோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பட படம் ஷூட் பண்றாங்க அதோட நம்ம நியோவோட கழுத்தியே பிடிச்சி நீயோவா பிடிக்க ட்ரை பண்றாங்க நியோவுக்கு மேலதான் மார்பியஸ் இருக்காரு அவரு எகிரி நீயோவா காப்பாத்துறாரு நியோ

இருக்காரு மொத்தமா நாலு பேர் இருக்காங்க அவங்க வந்து அந்த டெலிபோன் கிட்ட வந்துடுறாங்க அங்க வந்து அந்த டெலிபோன் ரிங்கோ அடிக்குது அதை எடுத்து நம்ம ட்ரினிட்டி பேசும்போது அதுல பேசுறது நம்ம சைஃபர் தான் ஹாய் ட்ரினிட்டி எப்படி இருக்க எனக்கு உண்மையில ஒரு கண்ணு தெரியுமா இந்த மார்பியஸ் நம்மள ஏமாத்திட்டான் இது உண்மையிலே நரக மாதிரி இருக்கு நம்ம மேட்ரிக்ஸ்ல இருந்திருந்தா எதுவுமே ஞாபகம் இல்லாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துருந்துருக்கலாம் தேவையில்லாம வந்து செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையான உலகத்துல இருக்கிற ட்ரினிட்டியோட உடம்பு அதுக்கு முன்னாடி நின்னு காலில் பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே மேட்ரிக்ஸ்குள்ள போயிருக்காங்க தான் ஆனா இவங்களோட உண்மையான உடம்பு உண்மையான உலகத்துல இருக்கு அந்த உடம்புடைய பயிர் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இவர் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டா மேட்ரிக்ஸ்ல அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிதான் நம்ம நியோ ட்ரினிட்டி கூட இருக்கிற அந்த லேடி அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஒரு ஆளு அவங்களோட உண்மையான உடம்புல கனெக்ட் பண்ணிருக்கிற அந்த ஒயர் எல்லாம் பிடிங்கி விட்டு அவங்கள சாகடிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம நியோவோட உடம்பையும் பிடுங்கி விடலாம்னு சொல்லிட்டு போறாரு அந்த மார்பியஸ் என்ன சொன்னா இவனுக்கு ஏதோ வந்து பவர் இருக்குன்னு சொன்னா இல்லையா இப்ப நான் இவனோட ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட போறேன் உண்மையிலே இவனுக்கு பவர் இருந்தா ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து அவன் வந்து உயிரோட இருப்பான் இப்போ நான் பிடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க போகும்போது அந்த ஆப்ரேட்டர் டேங்க் இருக்காரு இல்லைங்களா அவரு பின்னாடி இருந்து நம்ம சைஃபர் அட்டாக் பண்ணி காலி பண்றாரு அதுக்கப்புறம் அவரு நம்ம நியோவையும் ட்ரினிட்டியும் ஒரிஜினல் உலகத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு ஆனா இவங்களோட பாஸ் மார்ஃபியஸ் இன்னமும் மேட்ரிக்ஸ்ல அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட மாத்திட்டு இருக்காரு அவங்களும் வந்து நம்ம மார்பியஸ் தோச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மார்பியஸுக்கு ஜெயான் மெயின் பிரேம்ஸோட கோட்ஸ் எல்லாம் தெரியும் அந்த கோட்ஸ் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சா அந்த இடமே மொத்தமா காலி ஏன்னா அந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க இப்ப மார்ஃபியஸ் சொல்ல நினைச்சா கூட அந்த ஏஜென்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிடுவாங்க அதை தடுக்க ஒரே வழி மார்பியஸ் இப்போ மேட்ரிக்ஸ் உலகத்துல இருக்காரு ஆனா அவரோட ஒரிஜினல் உடம்பு ரியல் வேர்ல்டுல இருக்கு அந்த உடம்புல ஒரு பிளக் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பிளக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா மார்பியஸ் மேட்ரிக்ஸ்லயே இறந்து போயிடுவாரு கூடவே உண்மையான உலகத்துல அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாரு ஆனா இந்த விஷயம் நம்ம நியோக்கு பிடிக்கல ஆனா வேற வழியும் இல்ல நம்ம இதை உடனே பண்ணலன்னா மார்பியஸ் மூலியமா ஜயானோட மெயின் பிரேம் கோட்ஸ் எல்லாம் அந்த ஏஜென்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க அதனால நம்ம மார்பியஸ சாகடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளக புடுங்களான்னு போகும்போது நம்ம நியோ வந்து தடுக்கிறாரு தடுத்துட்டு நான் திரும்பவும் மேட்ரிக்ஸ் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா ஆரக்கல் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நடக்கும்னு நான் ஒரு முடிவு எடுத்து ஆகணும் ஒன்னு நான் காத்தனும் இல்லாட்டி என்னையை நான் அழைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஏன்னா அவரே இல்லன்னா நம்மளால போர்ல ஜெயிக்க முடியாது ஆனா தான் நாங்க போர்ல வந்து ஜெயிக்க போறோம் உங்ககிட்ட மேட்ரிக்ஸை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரினிட்டி சொல்லும்போது சொல்லும் போது எனக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர்லாம் கிடையாது அது வந்து ஆரோக்களுக்கு கூட தெரியும் இந்த விஷயத்த மார்பியஸ் மட்டும் தான் நம்புறாரு உண்மையிலேயே நான் ஒரு நார்மலான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ட்ரினிட்டி இதை வந்து நம்பவே இல்ல நீயும் உண்மையிலேயே நீ தான் அவன் உனக்கு பவர்ஸ் இருக்கு உனக்கு அது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூடவே அந்த ஆரோக்கள் என்கிட்டயும் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரினிட்டி சொல்றா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட நம்ம ட்ரினிட்டி சொல்ல மாட்டேங்கிறா உடனே நம்ம நீயோ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் போறாரு கூடவே நம்ம ட்ரினிட்டியும் போறாரு போறதுக்கு முன்னாடி நிறைய கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க அதே சமயத்துல இந்த ஏஜென்ட் வந்து நம்ம மார்பிய போட்டு வரத்து எடுக்கிறாரு இந்த பூமி வந்து எவ்வளவு அழகானது தெரியுமா இந்த பூமியில மனுஷங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உருவாகாத வரைக்கும் அதாவது நீங்க ஒரு வைரஸ் அதுவும் கொடூரமான வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா பூமி அழிச்சிங்க என்னமோ இந்த பூமி உங்களுக்கு தான் சொந்தம்னு நிறைய மிருகங்களை வாழ விடாம நீங்க மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இப்போ இந்த உலகமே எங்க கிட்ட இருக்கு நீங்க எல்லாருமே இப்போ நாங்க விதைச்சா பயிர் மாதிரி எங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ உங்களை வந்து நாங்க அறுவடை பண்ணிப்போம் இப்படின்னு அந்த ஏஜென்ட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீ ஓன் ட்ரினிட்டியும் அந்த பில்டிங் வராங்க உள்ள வந்து அவங்களும் கண்ணில் படுற எல்லாரையும் சரமாரியா சுட்டு தள்ளுறாங்க அங்க இருக்கிற ஆளுங்க நம்ம நியோவையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம நியோவும் ட்ரினிட்டியும் செம்மையா அந்த புல்லட்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த லிப்ட்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நம்ம ஏஜென்ட்டுக்கும் தெரிய வருது செம்மையா டென்ஷன் ஆகுறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு மேலே லிப்டோட கம்பியை பிடிச்சிக்கிட்டு அதை ஷூட் பண்ணி கட் பண்ணிட்டு அப்படியே மேலே கட் பண்ணி பறந்து போறாங்க மொட்டமாடிக்கு போனதும் திரும்பவும் சண்டை நடக்குது அப்போ ஹெலிகாப்டர்ல இருக்கிற ஒருத்தர் சீக்கிரம் நான் சொல்றது கேக்குதா நம்மள யாரும் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த விஷயத்த கேட்ட ஒரு ஏஜென்ட்டும் அப்படியே அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா மாறுறாரு ஏஜென்ட்ஸ்னால யாரா வேணா மாற முடியும் எல்லாரோட கண்ணும் இவங்களுக்கு கேமரா மாதிரி இப்ப மேல வந்து அந்த ஏஜென்ட்ஸும் ஹெலிகாப்டர் விட்டு கீழே இறங்கி நியோ கூட சண்டை போட ட்ரை பண்றாரு இவங்களும் வந்து ஷூட் பண்றாங்க ஆனா அந்த ஏஜென்ட் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே தப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் வந்து நம்ம நியோவை ஷூட் பண்றாரு நியோவும் அந்த ஏஜென்ட் மாதிரியே அப்படியே உடம்ப வளைச்சு நெளிஞ்சு அந்த புல்லட்ல இருந்து தப்பிச்சிடுறாரு அப்படி இருந்தாலும் ஒரு சில புல்லட் எல்லாம் நியோட கையில பட்டுருது அப்படியே அந்த ஏஜென்ட் நியோ பக்கத்துல வந்து நியோவை போட்டு தள்ளான்னு பாக்கும்போது ட்ரினிட்டி அந்த ஏஜென்ட் வந்து போட்டு தள்ளுறா ஆனா செத்தது அந்த ஏஜென்ட் கிடையாது அந்த ஹெலிகாப்டரோட பைலட் தான் ஏன்னா அவரோட உடம்புல தான் அந்த ஏஜென்ட் வந்தாரு உடம்பு அந்த

ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம டேங்கும் ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஃபைல ட்ரினிட்டிக்கு அப்லோட் பண்றாரு அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே ட்ரினிட்டியால அந்த ஹெலிகாப்டர் ஓட்ட முடியுது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹெலிகாப்டர்ல ஏறி போறாங்க அந்த ஹெலிகாப்டர்லயே வந்து ஒரு மிஷின் கன் வேற இருக்கு அதை நம்ம நியூ ஆப்ரேட் பண்ணி மார்பீஸ் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஷூட் பண்றாங்க கூடவே அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாம் அப்படியே சதுறாங்க கூடவே அந்த பில்டிங்ல வந்து நெருப்பு பிடிச்சதுனால ஃபயர் அலாரம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா கொட்ட ஆரம்பிக்குது இவங்களும் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளா கூட ஆல்ரெடி அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள இருக்காங்க திரும்ப இன்னொருத்தவங்களோட உடம்புக்குள்ள இருந்து அந்த ஏஜென்ட்ஸ் வராங்க சொல்ல போனா கொல்ல கொல்ல வந்துகிட்டே இருக்காங்க அதே சமயம் இந்த மார்பியஸும் நம்மளை காப்பாத்த ட்ரினிட்டியும் நியோவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு வேகமா ஹெலிகாப்டர்ல ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அவரோட கால்ல வந்து ஷூட் பண்ணிடுறாங்க அதனால அவரால் வந்து கிற முடியாது அதனால நம்ம நியோவும் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கயிறு கட்டிக்கிட்டு நம்ம மார்பியஸ் அழகா புடிச்சுக்கிறாரு ஆனா அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஹெலிகாப்டர் சுட்டுக்கிட்டே இருக்காங்க சுட்டதுல அந்த ஹெலிகாப்டர் ஃபுல்லா டேமேஜ் ஆகி ட்ரெனிட்டி அப்படியே வந்து அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறா அதுக்கப்புறம் இந்த மார்ஃபியஸ் ஒரு இடத்துல இறங்கிடுறாரு கூடவே அந்த நியோவும் வேற ஒரு இடத்துல இறங்கிடுறான் ஆனா அந்த ஹெலிகாப்டர் மட்டும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுது உள்ள

நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனா எப்படியோ ஒண்ணு மார்பியஸையும் ட்ரெண்டிட்டியவும் அவரு காப்பாத்திட்டாரு இப்போதான் மார்பியஸ் கிட்ட உண்மையிலே என்கிட்ட எல்லாம் பவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம்னு வரும்போது அப்பவும் நம்ம மார்பியஸ் அதை நம்புற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் அந்த ஆபரேட்டர் டேங்கும் சீக்கிரமா அந்த சப்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற அந்த ஃபோன் பூத் கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கூடவே அதை யூஸ் பண்ணி நீங்க உண்மையான உலகத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இவங்களும் அந்த சப்வே ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் சுத்தமா தெரியவே இல்ல அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம மார்பியஸ் நீயும் ட்ரெனிட்டி மூணு பேரும் சேர்ந்து சப்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அங்க வந்ததும் அந்த டெலிபோன் பூத்தை யூஸ் பண்ணி அப்படியே பியூச்சருக்கு

அப்போ இவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆபத்து வருது அது என்னன்னா இவங்க பறந்துகிட்டு இருக்கிற அந்த ஓவர் கிராஃப்டோட லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சென்டினல்ஸ் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இவங்க கிட்ட நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இருக்கு அதையெல்லாம் யூஸ் பண்ணா இந்த சென்டினல்ஸ் தடுக்க முடியும் ஆனா நியோ வந்து இப்போ மேட்ரிக்ஸ் உலகத்துக்குள்ள இருக்காரு இப்போ நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் யூஸ் பண்ணா நம்ம நியோ மேட்ரிக்ஸ்ல இறந்து போயிடுவோம் அதனால அவங்களால யூஸ் பண்ணவும் முடியல அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த சென்டினல்ஸ் இவங்க பறந்துகிட்டு இருக்கிற அந்த ஓவர் கிராஃப்ட் மேல வந்து ஓட்ட போட்டு உள்ள வர போகுது இப்போ நியோ சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வெயிட் பண்றாங்க ஆப்ரேட்டரும் அந்த பூத் இருக்கிற இடத்த வந்து சொல்றாரு நியோவும் அந்த இடத்துக்கு போறாரு அப்படியே ஒரு ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த ஏஜென்ட் ஸ்மித் வந்து நம்ம நியோவை ஷூட் பண்ணிடுறாரு அப்படியே நம்ம நியோ வந்து அந்த இடத்துல இறந்து போயிடறாரு இதை பாக்குற நம்ம மார்பியஸ்னால எதுவுமே நம்ப முடியல ஏன்னா நியோ தான் இந்த மனித நேரத்தையே காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சாரு ஆனா இப்ப இந்த நியோ இறந்து போனதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு கூடவே இவங்க பறந்துகிட்டு இருக்கிற அந்த ஓவர் கிராஃப்ட் மேல சென்டினல்ஸ் எல்லாம் உள்ள வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அப்போதான் இந்த ட்ரினிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம நியோவோட உடம்பு கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த ஆரோக்கல் மார்பியஸ் கிட்ட நீ யார அதிகமா நம்புறியோ அவங்க தான் இந்த மேட்ரிக்ஸே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு

வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேட்ரிக்ஸே அவர் வந்து கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் ஸ்மித்தும் நம்ம நியோ அடிக்க வராரு ஆனா நம்ம நியோ அசால்ட்டா அவரு கூட ஒரு கையிலேயே வந்து சண்டை போடுறான் இதையெல்லாம் தாண்டி அந்த ஏஜென்ட்டோட உடம்புக்குள்ளேயே வந்து நம்ம நியோ புந்து பூந்து வராரு ஏன்னா அந்த மேட்ரிக்ஸே ஒரு கோடிங் தான் உண்மையான ஒரு உலகமே கிடையாது அதை முழுசா அனலைஸ் பண்ணவரு தான் நம்ம நியோ அவரால் இப்போ என்ன வேணா பண்ண முடியும் கோடிங்ஸை கூட மாத்த முடியும் இப்ப ஏஜென்ட் ஸ்மித்தோட உடம்புக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவரோட உடம்பையே வந்து வெடிக்க செய்யறாரு இதெல்லாம் பார்த்து பயந்த மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க அங்கிருந்து இதை நம்ம மார்பியஸ் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு அப்படின்னா நான் நினைச்சது சொல்றது உண்மைதான் தாரகல் சொன்னது உண்மைதான் இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க கரெக்டா நம்ம நியோ உண்மையான உலகத்துக்கு வர்றதுக்கும் இவங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ஆன் பண்ணி எல்லா சென்டினல்ஸையும் காலி பண்றதுக்கும் கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் நியோ வந்து சேஃப்டியா உண்மையான உலகத்துக்கு வந்துட்டாரு இப்ப இந்த மேட்ரிக்ஸே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர் நம்ம நியோ கிட்ட இருக்கு இதை யூஸ் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற போற நியோ தான் முடிச்சு வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இருக்காங்க நியோவும் மேட்ரிக்ஸ் உள்ள போறாரு அப்படியே மேட்ரிக்ஸ் வந்து பறக்குறாரு சிம்பிளா சொல்ல போனா இந்த மேட்ரிக்ஸோட சிட் கோட் எல்லாமே நம்ம நியோக்கு தெரியும் அதனால நம்ம நியோவோட என்ன வேணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம மார்கியஸ் நியூவா எப்படி யூஸ் பண்ண போறாரு மனிதர்கள் வாழ்ற அந்த ஜயனுங்கிற இடம் எப்படி இருக்கும் கூடவே இந்த போர்ல மனுஷங்க எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட அடுத்தடுத்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஸோ இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த பாட்டெலாம் போடலான்னு இருக்கேன் அதுவும் இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்தடுத்த பாட்டுலாம் போடலான்னு இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நாளைக்கு உங்களை அடுத்த பாட்டோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோதமிலன் தேங்க் யூ